இவ்வளவு ஒரு குடும்பப்படி இருக்கிறாரு சித்திரவதை பண்ணிருக்க, நீங்க அவரை கைது பண்ணிருக்கணும். அந்த சித்திரவதை செய்தது மட்டும் இல்லாமல் அது வெளிவந்ததற்கு பிறகு பல்வீர் சிங்கும் மற்றவர்களும் அந்த விக்டிம்ஸை வந்து மிரட்டக்கூடிய வேலையில இறங்கினாங்களா இல்லையா? இன்வெஸ்டிகேஷனே ஃபேராக நடக்காது. அவங்க வந்து விக்டிம்ஸை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கைது பண்ணணும். அவர் வந்து வெளியே இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்காது. அவர் இன்ஃப்ளூயன்ஸும் செய்தார் இந்த வழக்கில். அப்படி இருக்கும் பொழுது கூட அவரை கைது செய்யாமல் சரி இன்வெஸ்டிகேஷன் இன்றைக்கி முடிச்சிருக்கீங்கன்னா ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர்? பொதுவாக வந்து சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமமானதுன்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, இப்போ சாமானியர் இதே தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் பல்வீர் சிங்கும் பொருந்தும். அவருக்கும் அதுதான் பொருந்தும். காவல்துறை அதிகாரிக்கு சட்டத்தை கையில் எடுக்க அவருக்கும் அதிகாரம் கிடையாது. நிலக்கரி இறக்குமதியில் 1000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய மின்சார வாரியத்தை சூறையாடினார்கள் அதானியும் மற்றவர்களும். அதானி மட்டுமே 3000 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடித்தார் தமிழ்நாட்டில். அதானியுடைய அந்த ஃபைல் அதை என்கொயரி செய்வதற்கு கூட தமிழக அரசாங்கம் வந்து 7 மாதங்களாக அனுமதி கொடுக்காமல் வச்சிருக்கிறாங்க. ஆட்சி மாறியவுடன் ஏற்கனவே இருந்த வழக்குகளை மூடக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்கள் மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள், அதை தான் இப்போ திமுக ஆட்சி காலம் வந்த உடனே அதை சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் மூடுறாங்க. மூடுவதற்கான வேலையை குறுக்கு வழியில் வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி மூடக்கூடிய வேலைகள் வந்து நடந்திருக்கு. இதில் ரொம்ப தெளிவாக சிறப்பு நீதிமன்றம் மற்றும் அமைச்சர்கள், லஞ்ச ஒழிப்புத்துறை, இது உங்களுடைய கூட்டு சதி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோடு சேர்ந்து உங்கள் அமைச்சர்களும் சேர்ந்து இந்த கேஸ்லேருந்து வரத்துக்கு அவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க. மக்களுக்கு ஒரு சட்டம், அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமா? ஈடி மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமானது அவர்கள் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள்ங்கிற விமர்சனம் நம்ம எல்லாரும் அப்பட்டமாக அதை பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். அது உண்மைதான். அப்படி ஒரு இயக்கம் இயங்கக்கூடாது, ஒரு அமைப்பு இயங்கக்கூடாது. ஜனநாயகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் அது இயங்கும், ஆளுங்கட்சியை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் அப்போது அதற்கான ஒரு இண்டிபெண்டன்ஸை இல்லாமல் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். இது வந்து ஒரு கூண்டு கிளிகளாக இந்த அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். உங்கள் அனைவரையும் Globe360 மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஜெயராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசாங்கம் வந்ததுலேருந்து நீங்கள் வந்து அரசு மேலே பல குற்றச்சாட்டுகளையும் வச்சுருந்தீங்க ஆதாரப்பூர்வமாகவே. தொடர்ந்து அவர்கள் மீது வந்து இடி, அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் வந்து சோதனை நடத்திக்கிட்டே வந்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த பல்வீர் சிங் விவகாரம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இப்போ அதோடைய நிலை என்னவாக இருக்குது சார்? அதோடைய நிலை வந்து என்னவாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி அந்த செய்தியே போகலை. செய்தியே, அதாவது இன்றைக்கி சிபிசிஐடி அந்த வழக்கை எடுத்து எஃப்ஐஆர் 4 FIR-கள் பதிவு செஞ்சு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் அவங்க குற்றப்பத்திரிக்கை இத்தனை நேரத்துக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் ட்ரையல் நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதில் வந்து நீதிமன்ற விசாரணைக்காக முதல்ல ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் ஒன்று வாங்கணும். அது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கணும். உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது நம்ம முதலமைச்சர் தான் அதோடைய அமைச்சராகவே இருக்கிறார். அமுதா ஐஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரியாக இருக்கிறார். அமுதா ஐஏஎஸ் தான் பல்வீர் சிங்க்கு மேலே என்கொயரிக்கு அங்கே போயிட்டு வந்தவங்க. அவங்க நேரடியாக பார்த்துருக்குறாங்க அவங்க என்ன மாதிரி அவ வந்து மக்கள் வந்து பல்ல பிடுங்கியிருக்கிறார், எந்த மாதிரிலாம் சித்திரவதை அவர் செஞ்சுருக்கிறார் பல்வீர் சிங் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துருக்குறாங்க. அப்போது ஏன் இதுவரை பல்வீர் சிங் டிபார்ட்மெண்ட் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்படலை, ஏன் டிஸ்மிஸ் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குது. அவங்க கையில் தான் இப்போ அதிகாரம் இருக்குது ஹோம் டிபார்ட்மெண்ட்டில். அவங்க நினச்சாங்கன்னா டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடத்தி இந்த நேரத்துக்கு அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்க முடியும். ஏன் செய்யலை? ரெண்டாவது, கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு இப்பொழுது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோம். இப்போ இது உண்மையா பொய்யா? ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் தான் அதை வந்து டிலே பண்ணுறாங்க, ஏன்னா ஐபிஎஸ் லாபி பயங்கரமாக ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஐயும் போடுறோம். ஒரு ஆர்டிஐ போட்டு இதோடைய நிலை என்னவாக இருக்கிறது, என்றைக்கு உங்களுக்கு சிபிசிஐடிக்கிட்டேருந்து சார்ஜ் ஷீட்டுக்கு சாங்ஷனுக்கு அப்ரூவல் வந்தது, நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டீங்களா, பெண்டிங்காக வச்சுருக்கிறீங்களா, ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணியிருக்கிறீங்க, இப்படி தாமதமாச்சுன்னா தாமதமாக ஆவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டோம்.
ஆனால் வந்து நம்ம அந்த உள்துறை அமைச்சகம் வந்து அது அந்த துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு நம்மளுடைய ஆர்டிஐயை ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பதில், நாங்கள் சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் டிபார்ட்மெண்ட், அதனால் நாங்கள் வந்து எந்த விதமான தகவலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ரகசிய தகவல் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போது இதில் என்ன ரகசியம்? இவ்வளவு ஒரு குடும்பப்படி இருக்கிறாரு, சித்திரவதை பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் அவரை கைது பண்ணியிருக்கணும். கைது பண்ணாதது இப்போது ஏன் கைது பண்ணணும் இந்த வழக்கில் அப்படின்னு, மற்ற எல்லா வழக்குகளையும் கைது தேவையில்லை. ஆனால் பல்வீர் சிங் வந்து அந்த சித்திரவதை செய்தது மட்டும் இல்லாமல் அது வெளிவந்ததற்கு பிறகு பல்வீர் சிங்கும் மற்றவர்களும் அந்த விக்டிம்ஸை வந்து மிரட்டக்கூடிய வேலையில் இறங்கினாங்களா இல்லையா? ஏதோ வகையில் காவல்துறை மூலமாக அந்த ஒரு சூர்யாங்கிற நபர் வந்து நான் விழுந்ததா கீழே விழுந்ததான் பல்ல உடச்சிக்கிட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க வச்சாங்களா இல்லையா? அப்போ அந்தளவுக்கு மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்லையா? அப்போ ஒரு மிரட்டலுக்கு ஒரு கேஸே இன்வெஸ்டிகேஷனே ஃபேராக நடக்காது, அவங்க வந்து விக்டிம்ஸை வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கைது பண்ணணும். கைதுன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, 7 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை மட்டும்தான் கைது செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இவர் செஞ்ச தப்புன்றது 7 ஆண்டுகளுக்கு மேலே வரக்கூடிய தண்டனையா? ஆமாம், 7 ஆண்டுகள் ஒன்று, 4 ஆண்டுகளுக்கு மேலேன்னா இப்போ நீங்கள் வந்து எப்பொழுது கைது வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. டிகே பாசு கைட்லைன்ஸ்னு இருக்கு. டிகே பாசு கைட்லைனில் என்ன சொல்லப்படுதுன்னா பல க்ரைட்டீரியா சொல்லப்படுது. அதில் வந்து ரொம்ப கொடூரமான குற்றங்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தாலோ இல்லது இந்த மாதிரி கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார், ஆதாரங்களை கலைக்க வாய்ப்பு இருக்கு, ஆதாரங்களை கலைக்க வாய்ப்பு இருக்குது, அவர் வந்து வெளியே இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் ஃபேராக நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவரை கைது செய்யலாம் என்று தான் கைட்லைன் இருக்குது. அதுதான் சிஆர்பிசி தான், சிஆர்பிசி தான் அவங்க டிகே பாசு கைட்லைன்ஸ்னால் அதற்கு பிறகு அவர்கள் கைட்லைனாக போட்டாங்க. ஆனால் அதன்படி பார்த்தா நீங்கள் பல்வீர் சிங்கை கண்டிப்பாக கைது செய்திருக்க வேண்டும். அவர் இன்ஃப்ளூயன்ஸும் செய்தார் இந்த வழக்கில். அப்படி இருக்கும் பொழுது கூட அவரை கைது செய்யாமல் சரி இன்வெஸ்டிகேஷன் இன்றைக்கி முடிச்சிருக்கீங்கன்னா ஏன் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர்? எந்த ஐபிஎஸ் அதிகாரிகிட்டேருந்து ப்ரெஷர்? ஐபிஎஸ் அசோசியேஷன் ஒரு லெட்டரே அமைச்சாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. மீடியாக்கள் வந்து ரிப்போர்ட் செய்யக்கூடாது, இது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷனே நடக்கலை. அப்போ அப்பட்டமாக பொய்யே சொன்னாங்க ஐபிஎஸ் அசோசியேஷன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு பவர்ஃபுல்லாக ஐபிஎஸ் லாபி வந்து ப்ரெஷரைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? முதல்வர் தான் உள்துறை அமைச்சர், அவர் தான் வந்து பண்ணியிருக்கணும். இந்த நேரத்துக்கு ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்படலை, ஏன் இவரை டிஸ்மிஸ் செய்யலை அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இன்று முதலமைச்சரும் சேர்ந்து பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை சார், பொதுவாக வந்து சட்டம்ன்றது எல்லாருக்கும் சமமானதுன்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது, இப்போ சாமானியர் இதே தப்பு பண்ணியிருந்தா அவருக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் பல்வீர் சிங்கும் பொருந்துமா? இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கலாம், அவருக்கும் அது தான் பொருந்தும். சரி, அவர் வந்து சட்டத்தை கையில் எடுக்க, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு சட்டத்தை கையில் எடுக்க அவருக்கும் அதிகாரம் கிடையாது. அவருக்கு கான்ஸ்டியூஷனில் சட்டப்படி அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் அவர் செயல்படணும். ரெண்டாவது, அவர் பல் டாக்டரும் கிடையாது, உட்காந்து எல்லாருக்கும் பல் பிடுங்கி அவர் வந்து சொத்தப்பல் பிடுங்கிறதுக்கு. அதனால் அவருடைய வேலை வந்து அங்கே என்ன, நீங்கள் வந்து ஒருவர் ஒருவேளை ஒருவர் தவறு செய்திருந்தால் நீங்கள் சட்டப்படி எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்து நீங்கள் உங்களுக்கு அவங்கள திருத்தணும்னா நீங்கள் போய் திருத்தக்கூடிய ரிஃபர்மேஷன் வேலையை ஜெயிலில் போய் செய்யுங்க. அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னு போய் ரிஃபர்மேஷன் வேலையை செய்யுங்க. இது சைக்கோத்தனமாக இந்த மாதிரி வந்து அவர் வந்து பல்ல பிடுங்கக்கூடிய வேலைகள்லாம் செய்வது அப்படிங்கிறது வந்து அந்த அதிகார திமிர். நான் என்ன வேணால் செய்யலாம், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு திமிர். அப்போது இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் அலோ பண்ண முடியாது. இன்றைக்கி ஜெயராஜ் பெனிக்ஸ் இறந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும், எப்படி இறந்து போனாங்க. இந்த மாதிரி கொடூரமான காவல்துறை அதிகாரிகளால் தான் இந்த மாதிரி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்போது காவல்துறையிலேயே சட்டத்தை மீறுபவர்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு நல்லது கிடையாது. இந்த ஆட்சி வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிக்கு. ஆமாம், அதுதான் பார்க்குறோம், அதுதான் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ இது இந்த விஷயத்தில் என்ன பெரிய விஷயம்னா, பல்வீர் சிங் மேலே எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. அவர் சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் மேலே இந்த 4 FIR வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. எவ்வளோ முதல்ல ஒரு என்கொயரி ஆஃபீஸர்னு அந்த சப் கலெக்டரை போட்டாங்க, அப்புறம் அமுதாவை கொண்டு போய் அவங்கள வந்து டிபார்ட்மெண்டில் என்கொயரி ஆஃபீஸர்னு போட்டாங்க. அந்த என்கொயரி ரிப்போர்ட்லாம் என்னாச்சு? என்ன பண்ணீங்க அதை வச்சு? டிஸ்மிஸ் பண்ணிங்களா அவரை? எதுவுமே பண்ணலை. அப்போது எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே மாதிரி சார், லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி உடைய செயல்பாடுகள் வந்து ஒரு பார்ஷாலிட்டி இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க.
பல குற்றச்சாட்டுகள் சொல்லியும் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. நீங்கள் என்னென்ன புகார்கள் கொடுத்தீங்க, இன்னும் என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க சார் டிவிசியை பொறுத்து? நிறைய விஷயங்களில் அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரேஷன் துறையில் 2,000 கோடி ரூபாய்க்கு கிறிஸ்டி செய்த ஊழல், இன்று வரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படலை. கேபி பார்க்கு அப்படியே தட்டினா கீழே விழுந்தது. ஐஐடியே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு, 90% பூச்சி வேலை ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணலுக்கு பதில் அந்த பிஎஸ்டி நிறுவனம் 15 மூட்டை மணல் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு ஐஐடிக்கு ரிப்போர்ட்டே கொடுத்தாச்சு. உங்களுக்கு சூப்பர் செக்குங்கிறது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் பண்ணுவாங்க. இவங்க சூப்பர் செக்கே பண்ணி ரிப்போர்ட்டே இருக்குது, எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு துப்பு இல்லை இது வரைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒப்புக்கொள்ளவே முடியும். எவ்வளவு ஊழல், அதானி ஊழல், நிலக்கரி இறக்குமதியில் 1,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுடைய மின்சார வாரியத்தை சூறையாடினார்கள் அதானியும் மற்றவர்களும் சேர்ந்து. அதானி மட்டுமே 3,000 கோடி ரூபாய்க்கு கொள்ளையடித்தார் தமிழ்நாட்டில். அதானியுடைய அந்த ஃபை, அதை என்கொயரி செய்வதற்கு கூட தமிழக அரசாங்கம் வந்து 7 மாதங்களாக அனுமதி கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க டிவிசிக்கு. அந்த மாதிரி பல உதாரணங்கள். இப்போ வைத்தியலிங்கம் வந்து அவர் ஹவுசிங் மினிஸ்டராக இருந்தபோது ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பிளான் அப்ரூவல் கொடுக்குறது 28 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறார். எப்படி லஞ்சம் வாங்கியிருக்கிறாருங்கிறத ஆதாரத்தோடு கொடுத்துருக்குறோம். எஃப்ஐஆருங்க, அதாவது அதிமுகக்காரங்களுடைய ஊழலையே ஊழல். ஆமாம், அதிமுகவுடைய ஊழலையே இப்போ எஃப்ஐஆர் போடுவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் 400 கோடி ரூபாய் எப்படி ஒரே ரேட்டு கொடுத்தாங்க 30 பேர்னு சொன்னோம், எங்கே எஃப்ஐஆர் இது வரைக்கும்? ஏன் எஃப்ஐஆர் போடலை? இதை விட உங்களுக்கு எவ்வளவு தெளிவான ஆதாரங்களை கொடுக்க முடியும்? அப்போ இதுக்கு மேலே எஃப்ஐஆர் கூட போட மாட்டோம் நாங்கள் வந்து. செந்தில் பாலாஜி மேலேயும் அந்த காசி மேலேயும் மற்றவர்கள் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை? அந்த கரூரில் ரோடே போடாமலேயே இது பண்ணாங்க, காசு வாங்கினாங்க, அதுலேயும் எஃப்ஐஆர் போடலை. இப்போ இந்த மாதிரி இவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இது வரைக்கும் நாங்கள் 24-25 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், 4 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இன்னும் மிச்சதெல்லாம் இன்னும் விசாரணையில் இருந்துகிட்ருக்குன்னு ரொம்ப நாளாக ஓட்டிகிட்ருக்குறாங்க. ரொம்ப நாளாக அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்கறதில்ல, அனுமதி கொடுக்கறதில்ல அரசாங்கம் வந்து இன்றைக்கி அதிகாரிகள் வந்து பெரிய அளவில் அந்த ஃபைல் எல்லாத்தையும் தேக்கி வச்சுருக்கிறாங்க அனுமதி கொடுக்காம. ஏன்னா நிறைய இதில் அதிகாரிகளும் இன்வால்வ்டுங்கிறதுனால அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும், அதே மாதிரி முன்னாள் ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கு அவங்களுக்கு விஸ்வாசம் இருக்குது, அதையே அந்த விஸ்வாசத்தையும் காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லா அமைச்சர்களுக்கும் விசுவாசம் காய்ப்பாங்க. நாளைக்கு திரும்ப அந்த ஏடிஎம்கே அமைச்சர் வருவாங்க, இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கும் விசுவாசத்தை காய்ப்பாங்க, அவங்களுக்கும் விசுவாசம். ஸோ எந்த டிஎம்கே மினிஸ்டருக்கும் ஏடிஎம்கே மினிஸ்டர் மனசு கேஸ் போடணுங்கிறது அவங்களுக்கும் அக்கறை கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், டாக்ஸிட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இவ்வளோ ப்ரெஷர் போட்டு தான் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இதில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால், ஆட்சி மாறியவுடன் ஏற்கனவே இருந்த வழக்குகளை மூடக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்கள் மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள், அதை தான் இப்போ திமுக ஆட்சி காலம் வந்த உடனே அதை சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் மூடுறாங்க. அதை தான் சுவமோட்டவா எல்லாமே, ஆமாம், அதான் சுவமோட்டவா இன்றைக்கி நீதிமன்றங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் போட்ட வழக்குகளை அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ஓபிஎஸ் வளர்மதி போன்ற வழக்குகள் அவங்க மூடுவதற்கான வேலையை குறுக்கு வழியில் வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி மூடக்கூடிய வேலைகள் வந்து நடந்திருக்கு. இதில் ரொம்ப தெளிவாக சிறப்பு நீதிமன்றம் மற்றும் அமைச்சர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இது உங்களுடைய கூட்டு சதி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இந்த வழக்குலேருந்து விடுவிக்கிறதுக்கு கூட்டு சதின்றீங்க? ஆமாம், ஒவ்வொரு வழக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஐ பெரியசாமி வழக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அவர் வந்து யார் அவருக்கு சாங்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸ்பீக்கர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டிசைட் ஆகிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்தாச்சு. திரும்ப இவங்க வந்து ஸ்பெஷல் கோர்ட்டில் அதை அப்படியே மறைச்சிட்டுன்னா நீங்கள் ஃபைல்லையே இருக்கும். இப்போ சிறப்பு நீதிமன்ற ஜட்ஜ் இருக்கிறாருன்னா அவருடைய ஃபைல்லையே இருக்கும், ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன ஆர்டர் வந்திருக்குங்கிறது ஃபைலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கூட்டுசதி பண்ணாமல் இதை செய்யவே முடியாது. அப்போது வந்து வேறு ஒரு செக்ஷனில், அந்த செக்ஷன்லேயே அப்ளை பண்ணாமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் 19 கீழே நாங்கள் ஒரு பெட்டிஷன் போடுறோன்னு நீதிமன்றத்தில் போடுறாங்க. எப்படி அப்படி ஒரு பெட்டிஷன் போட முடியும்? நீதிமன்றத்தில் சிஆர்பிசி செக்ஷனில் தானே நீங்கள் வந்து பெட்டிஷன் போட முடியும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் கீழே தானே நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிசிஏவுடைய செக்ஷன் 19 கீழே நான் ஒரு பெட்டிஷன் போடுறேன்னா அப்படி ஒரு பெட்டிஷனே போட்டால் வந்து நிற்காதுன்றதுக்காகவே வேணும்னே போடுறாங்களா? அப்படி போடவே முடியாது, அந்த ஜட்ஜ் அக்செப்டே பண்ணக்கூடாது. ஆனால் அந்த ஜட்ஜி அக்செப்ட் பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணி அதை எடுத்து
ஆமாம் இவர் வந்து இவருக்கு வந்து சாங்ஷன் வந்து கவர்னர் தான் கொடுக்கணும், இவர் ஸ்பீக்கர் கொடுத்தது தப்புன்னு சொல்லி அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. அவரை பெரியசாமியை மட்டும் வேலை வழக்குலேருந்து நீக்கி விட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய மோசடின்னு யோசிச்சு பாருங்கள். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடிவான ஒரு விஷயத்தை திரும்ப அதே செக்ஷனில் போட்டால், ஏற்கனவே அந்த செக்ஷனில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த செக்ஷனில் ஃபைல் பண்ண முடியாதுன்னு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு சட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு கீழே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன, இப்போது ஐ பெரியசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, கையெழுத்து போட்டு ஒரு வீடு இல்லாதவர்களுக்கு ரொம்ப நேர்மையாக இயங்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே கலைஞருடைய பிஎஸ்ஓவாக இருக்கிற கணேசன், அதனால் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னா அவருடைய குடும்பம் வந்து டிஎன்ஹெச்பியிலேயே இருக்கிறத மறைச்சிட்டு, நான் எனக்கு வீடு இல்லை, எனக்கு வந்து வீடு அலோகேட் பண்ணுங்கள், ஏற்கனவே அவர் இன்ஸ்பெக்டராக ஒரு வீடை வாங்கியிருக்கிறார் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில், அதே மறைச்சிட்டு எனக்கு வீடு கொடுங்கன்னு அவர் கேட்குற மாதிரி கேட்டு இவங்க அப்படியே மின்னல் வேகத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து செக்ரட்டரி அப்ரூவ் பண்ணுறாரு, மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணுறாரு. உடனே அவர் வந்து அவங்க ரியல் எஸ்டேட்காரங்கள்ட்ட பேசி அவர் ஒய்ஃபுக்கு 85% ஷேரை போட்டு அவங்க இது பண்ணி ரியல் எஸ்டேட்டுக்கு விற்கிறாங்க. டக்கு டக்குன்னு நடக்குது என்ன. இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணதுக்கு பெரியசாமி கையெழுத்து போட்டிருக்கிறார். இம்பெக்கபிள், இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரின்னு சொல்லி அந்த நேர்மையான அதிகாரிக்கு வீடு இல்லைப்பா வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுடைய டேட்டாவில் பார்த்தீங்கனாலே அவருக்கு வீடு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ இதை இதுலேருந்து எப்படி அந்த அவர் பெரியசாமியை நீங்கள் விடுவிக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மோசடி. இப்போ இதில் வந்து அவரை வந்து ஸ்பீக்கரை யார் பர்மிஷன் சாங்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணிடுச்சு, பண்ணாலாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு, அதில் தப்பு இருக்குன்னு பண்ணுறாங்க. பொன்முடி வழக்கில் 407 CRPC கீழே தான் ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா 407 CRPC பெட்டிஷன் போட்டு தான் பண்ண முடியும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரில் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து நீங்கள் கோர்ட் இந்த கோர்ட்லேருந்து அந்த கோர்ட்டுக்கு ட்ரையலை மாற்றிக்கோங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு லெட்டர் வழியாலாம் சொல்ல முடியாது. ஒரு கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் வாதாடி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரணும், அப்போ தான் ஒரு ட்ரையல் கோர்ட்லேருந்து இன்னொரு ட்ரையல் கோர்ட்டுக்கு மாற்ற முடியும் 407 CRPC படி. ஆனால் அப்படியே செய்யாமல் ஒரு லெட்டர் மூலமாகவே மாற்றிருக்கிறாங்க. ஹைகோர்ட் நீதிபதியே இன்வால்வாக இருந்திருக்கிறாங்க, தலைமை நீதிபதியே தப்பு பண்ணியிருக்கிறாரு. பண்டாரியாக இருந்தார், அவர் தலைமை நீதியாக இருந்தபதியாக இருந்தார், அவரே தப்பு பண்ணியிருக்கிறார் அந்த வழக்கில். அப்போது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து மூணாவது நீங்கள் ஒவ்வொரு வழக்கு எடுங்களா. இப்போ ஓபிஎஸ் வழக்கு எடுங்க, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு முன்னாடி ஸ்பீக்கர் வந்து அப்ரூவல் கொடுத்தாச்சு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை, இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து சாங்ஷனை விட்ரா பண்ணுறாரு புது ஸ்பீக்கர், ஏன்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சு. இப்போ ஏடிஎம்கே ஸ்பீக்கரு நான் வந்து சாங்ஷனை விட்ரா பண்ணுறேன், அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆட்சி மாறினா சாங்ஷனை விட்ரா பண்ணிங்கன்னா யார் மேலேயும் வழக்கு இருக்காது, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஃப்ராடுத்தனம் வந்து இவங்க பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அந்த நீதிபதியை குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீதிபதிகள் எடுக்கணும். சோமோட்டோ கேள்வி இருக்குது சார், சோமோட்டோ அப்படின்றது வந்து பொதுவான விஷயங்களுக்கு எடுப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எடுக்கிறது இது வரைக்கும் பார்த்ததில்ல சார். இது எப்படி பார்க்குறது இல்லை, ஏன்னா அந்த போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா, இப்போ அந்த நீதிபதி பார்க்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எம்பி எம்எல்ஏக்கு உடனடியாக ஒரு வருடத்திற்குள்ளே அவங்களுடைய வழக்குகள்லாம் முடிக்கப்பட வேண்டும், ட்ரையல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இதுவே பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அந்த கோர்ட்டெல்லாம் மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால், இப்போ ஹைகோர்ட்டில் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஜட்ஜ் மாறிக்கிட்டே இருக்கும் போர்ட்ஃபோலியோ. இப்போ இந்த 3 மாதம் இந்த நீதிபதியிடம், திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர் நீதிபதியிடம் அந்த எம்பி எம்எல்ஏ கேசஸ் அவருடைய போர்ட்ஃபோலியோ. அப்போ அவருடைய வேலையே என்னென்னா அந்த எம்பி எம்எல்ஏ கேசஸ் கோர்ட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, சரியாக நடக்குதா சரியாக நடக்கலையா, இந்த மாதிரி கேசஸ்லாம் ஏதாவது. அப்போ அவருக்கு ஒரு புகார் வருது அப்படின்னு வச்சுக்கோ, பொன்முடி வழக்கில் அவர் சொல்லியிருக்கிறார் புகார் வந்து வந்திருக்கு இந்த மாதிரி எனக்கு என்னுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ போய் பார்க்கும்போது இப்படி அப்பட்டமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய வேலை அது, அவர் செய்யணும், அவர் செய்ய தவறினால் அது தவறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவருடைய கடமை, கடமையாக தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஏன் திமுக காரர்கள் மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி வளர்க்கிறாங்க, திமுக இருக்கிறாரா வளர்மதி திமுக இருக்கிறாங்களா, இல்லை இப்போ எங்களுடைய வேலுமணி வழக்கில் கூட 6 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு சத்யா எம்எல்ஏ ரெய்டு ஆகிட்டு இருக்கிறாரு, அவர் மேலே வந்து 2 மாதத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுத்தது யார், இதே நீதிபதி தான்.
நீங்கள் வந்து இன்றைக்கி திமுகவில் வந்து அவர் ஆர்எஸ் பாரதி சொல்வதெல்லாம் ஒப்புக்கொள்ளவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு நீங்கள் என்ன சரியான விஷயமா அவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையோடு சேர்ந்து உங்கள் அமைச்சர்களும் சேர்ந்து இந்த கேஸ்லேருந்து வரத்துக்கு அவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கிறீங்க. அப்போது மக்கள் ஒன்று மக்களுக்கு ஒரு சட்டம், இவங்க எல்லாம் அமைச்சர்களுக்கு ஒரு சட்டமா? மக்கள்லாம் இன்றைக்கி நீதிமன்றத்துக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு நீதி கிடைக்கிறதுக்குன்னு தெரியுமா? ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கணும்னா கூட நம்ம ஒரு அமைச்சர் மேலே அவ்வளோ கஷ்டப்படணும். இன்றைக்கி இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தால் கூட நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அதிகாரி மேலே கூட எஃப்ஐஆர் போடுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். நீதிமன்றத்தில் போய் அவ்வளவு காலத்தை இப்போ 5 வருஷம் போராடி இருக்கோம் ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி சுச்சுவேஷனே இருக்குது சாதாரண மக்களுக்கு. ஆனால் அமைச்சர்களுக்குன்னா என்ன, அவங்களுக்கு கும்பு முளைச்சிடும், அவங்க போயிட்டு நேரடியாக போயிட்டு அதிகாரம் வந்த உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை ஐயாப்பா நீ சாங்ஷனை வித்ட்ரா பண்ணு, ஏன்ப்பா நீ ஏதோ ஒரு செக்ஷனில் போட்டு என்னை இது பண்ணு, கேகேஎஸ்எஸ்ஆர் வழக்குலாம் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஒன்று போடு, அப்படி ஒரு டேர்மே கிடையாது சட்டத்தில். ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குது, க்ளோஷர் ரிப்போர்ட் இருக்குது. ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஒரு டேர்மே கிடையாது. ஃபைனல் ரிப்போர்ட் நீங்கள் 173(2)ல ஃபைல் பண்ண முடியும், க்ளோஷர் ரிப்போர்ட் நீங்கள் 169 செக்ஷனுக்கு ஃபைல் பண்ண முடியும். 173(8)னு வேறு ஒரு செக்ஷனுக்கு கீழே அடிஷ்னல் எவிடன்ஸை ஃபைல் பண்ண வேண்டிய செக்ஷனுக்கு கீழே ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு போட்டு இவங்க மேலே எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இருக்கிற ஒரிஜினல் ஜாட்சீட்டியை நல்லிஃபை பண்ணுற மாதிரி இவ ஒரு க்ளோ ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் எப்படி ஃபைல் பண்ண முடியும் லஞ்ச ஒழிப்புத்துறை? அப்போ இதெல்லாம் வந்து அப்பட்டமான மோசடிங்க. இதை இவங்க இது இவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கணும். யாரெல்லாம் இதை செய்தார்களோ இவங்க அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, அந்த டிவிஎஸ்சி அதாவது இவங்க சூமோட்டோவாக எடுத்ததுக்கான இன்னொரு காரணம் வந்து, ஒன்று டிவிஎஸ்சி தான் வந்து இதை மேல்முறையீடு பண்ணணும், இல்லைனா நீதிபதிகள் பண்ணணும். இந்த ஆப்ஷனால தான் நீதிபதியே வந்து சூமோட்டோவாக எடுத்ததுக்கான காரணமா? ஆமாம், ரிவிஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் சுவமோட்டோவாக எடுப்புகிறதற்கு உயர்நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்படின்னா டிவிஎஸ்சி பண்ணணும், டிவிஎஸ்சி வந்து எஸ்சி அப்பீல் போடணும். டிவிஎஸ்சி ஏன் நிறைய வழக்கில் அப்பீலே போகலை? ஏன் இந்த வழக்குகள்லாம் அப்பீலே போகாமல் இருக்கிறீங்க? ஏன்னா இவங்க அரசாங்கம் வந்ததுனால அப்பீல் போக மாட்டாங்க. இப்போ இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நாங்கள் ஏடிஎம்கே அரசாங்கம் நடக்கும்போது ஏடிஎம்கே கூடிய மாட்டியிருக்கிறோம் எங்களுடைய டிவிஎஸ்சி 293 எம்கேஎன் ரோடு ஆலந்தூரில் மேலே வந்து டிஎம் ஏடிஎம்கே கூடிய மாட்டியிருக்கிறோம். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து கொடியை மாற்றி டிஎம்கே கூடிய மாற்றிடுறோம், மாற்ற முடியாது இல்லையா? அவர்கள் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, அப்போ லஞ்சமும் ஊழலும் எங்கே நடந்தாலும் ஒழிக்கணும். இப்படி நாங்கள் டிஎம்கே ஆட்சியில் நாங்கள் இது பண்ண மாட்டோம், இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் நாளைக்கு எதை வேணால் செய்வாங்க இல்லையா? ஆனால் அந்த பாடின்றது அட்டானமஸாக இல்லை இல்லையா? அது ஒரு பெரிய சிக்கல். பாடி அட்டானமஸாக இல்லை, அதுக்கு தான் லோகாயுக்தாங்கிறது கொண்டு வரணும்னு நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். நீங்கள் லோகாயுக்தாவை வந்து சீரமைப்போம்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க திமுக, வந்து 2.5 வருஷம் ஆச்சு, இனி வரைக்கும் என்ன செஞ்சாங்க, என்ன அவங்க வந்து சீரமைச்சாங்க? நீங்கள் லோகாயுக்தா அப்படிங்கிற ஒரு ஒரு தலைமை பொறுப்பு ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னா நீங்கள் பரவலான கமிட்டி வேணும். சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பரவலான குழு தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி வைக்கணும். அப்போ தான் அவருக்கு தன்னிச்சைத்தன்மை இருக்கும். இந்த என்டையர் லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த லோகாயுக்தாக்கு கீழே வரணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் தான் ஓரளவுக்கு நேர்மையான ஆட்கள் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். அவர்களுக்கு 5 வருஷம் டேர்ம் இருக்குதுன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு அவர்கள் வந்து அவங்கள தூக்க முடியாது, சீஃப் மினிஸ்டர் நினச்சா தூக்க முடியாது, சீஃப் செக்ரட்டரி நினச்சா தூக்க முடியாதுன்னா தான் அவங்களுக்கு ஒரு தனிச்சைத்தன்மை அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போது இன்றைக்கி வந்து அது எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து ஆட்சி மாறினா, இப்போ ஏடிஎம்கே மேலே நடவடிக்கைனா டிஎம்கே ஆட்சி மாறினா தான் ஏடிஎம்கே மேலே ஆட்சி எடுக்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். அதே மாதிரி டிஎம்கே மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா ஏடிஎம்கே இப்போ டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும். இன்றைக்கி ஏடிஎம்கே மேலே இன்றைக்கி எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா நாளைக்கு திரும்ப ஏடிஎம்கே ஆட்சி வந்தோம்னா அது க்ளோஸ் ஆயிரும். இப்படியே தான் வந்து போயிட்டு இருந்ததுன்னு அப்போ யாரும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. இதில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக இந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய வழக்கில் வந்து அது பெங்களூர் கோர்ட்டுக்கு போய் அங்கே நமக்கு ஆச்சாரியான ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அமைஞ்சு, அதுக்கப்புறம் குன்ஹான் ஒரு நீதிபதி அமைஞ்சு, இப்படி ஏதோ அமைஞ்சதுனால நல்லம்மன் நாயுடு ஆச்சாரியா குன்ஹான் ஒரு 3 பேர் அமைந்ததனால் அந்த இடத்துல ஒரு இவ்வளவு அதுக்கு நல்ல சமரசம் செய்வதற்கு எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அதை தாண்டி ஒரு 3 பேர் சரியாக இயங்கியதுனால அது 18 வருஷம் கிடச்சி ஒரு தீர்ப்பு. அதையே நம்ம எவ்வளோ நான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். பொதுவாக வந்து டிவிஎஸ்சி வந்து இவ்வளோ வழக்குகள் வந்து மேல்முறையீடு பண்ணலை, இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க.
அப்படி இருக்கும் பொழுது இப்போ இடி ரைடு வந்து தொடர்ந்து பொன்முடி மேலேயும் சரி, கேகேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் இல்லை வந்து செந்தில் பாலாஜி இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டும் போது இது வந்து அரசியல் நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க இல்லையா, இது வந்து பொதுமக்களிடையே வந்து அதிக லெவலில் போகப்படுது. இந்த அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இந்த இடி மாதிரியான ரைடுகள்லாம்? சி, இடி அப்படிங்கிறது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது சொல்ல முடியுமா தெரியல, ஆனால் அரசியல் நடவடிக்கை, அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைங்கிற விட அரசியல் நடவடிக்கைங்கிறது சொல்லலாம். ஏன்னா வந்து இடி வந்து பாஜகவுடைய அமைச்சர்கள் மேலேயோ இல்லை பாஜக ஆட்கள் மேலே வந்து போய் ரைடு பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதானி மேலே போய் பண்ண வேண்டியதானே, என்ன ப்ரைம் மினிஸ்டருக்கு ஃப்ரெண்டு, அதனால் இடிக்காரங்களுக்கு பயம், சிபிஐக்கே பயம், பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எதிர்கட்சி மேலே மட்டும்தான் பாயறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை வந்து ரைடு பண்ணுறாங்க, இப்போ செந்தில் பாலாஜியோடைய இதை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னா அவர் என்ன தப்பு செய்யாமல் இருந்தார், தப்பு தானே செஞ்சுருக்கிறாரு, அவர் செஞ்சதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்க போய் தானே வந்திருக்கிறாங்க. இப்போ பொன்முடி அவர்களோ மற்றவர்களோ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்கிறத எப்படி இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும், செய்யணும். பட் இடி மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விமர்சனமானது அவர்கள் எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறார்கள்ங்கிற விமர்சனம் நம்ம எல்லாரும் அப்பட்டமாக அதை பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம், அது உண்மைதான். அப்படி ஒரு இயக்கம் இயங்கக்கூடாது, ஒரு அமைப்பு இயங்கக்கூடாது. ஜனநாயகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எதிர்கட்சிகள் மீது மட்டும்தான் அது இயங்கும், ஆளுங்கட்சியை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால் அப்போது அதற்கான ஒரு இண்டிபெண்டன்ஸை இல்லாமல் இயங்கிக்கிட்டிருக்கு அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு கூண்டு கிளிகளாக இந்த அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பொன்முடி அவர்கள் தப்பே செய்யலை, இல்லை செந்தில் பாலாஜி தப்பே செய்யலை, அவங்கெல்லாம் அந்த ஞானிகள் இல்லைன்னா அவர்களெல்லாம் பெரிய நேர்மையாளர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட முடியாதுல்ல. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.